உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுவா இருந்தாலும் நீங்க எவ்வளவு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்க போறீங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விருச்சம் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட். நாம ஒரு இடம் பார்க்கும் பொழுது அந்த இடம் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த இடத்த நமக்காக ஹோல்டு பண்ணி வைக்க சொல்லி ஒரு 10,000, 5,000 சில பேர் அமௌண்டே வாங்குறது இல்ல. இந்த மாதிரியா நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்றோம். சில பேர் அட்வான்ஸ் அமௌண்ட்டை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டா குடுக்கறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு இடம் பார்த்தவொடனே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டா போய் உடனே பே பண்ணிராம அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்றது, அப்புறம் அந்த இடத்துக்கான இசி பாக்குறது, அதையும் தாண்டி ஒரு நல்ல லாயர் கிட்ட கொடுத்து லீகல் ஒப்பீனியன் கேட்கறது, மேலும் நம்ம அதுக்கான டெக்னிக்கல்ஸ் அளவுகள் எல்லாமே சரியா தான் இருக்கா அப்படின்ற எல்லா டீடைலையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்றது நல்லது. மேக்சிமம் வந்து நம்ம ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் பே பண்ணும் அப்படின்ற நீடே கிடையாது. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேவைப்பட்டா நம்ம அந்த இடத்துல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியர் கட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம வந்து பே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அட்வான்ஸா பே பண்ணிட்டு அந்த இடத்துல எதுவுமே இஷ்யூ இல்ல, நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூவ் பண்றோம், நம்ம கைக்கு இடம் வருது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்ல. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு லீகல் இஷ்யூவோ ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூவோ இருக்கும் பொழுது நாம நம்ம கொடுத்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்குறதுல ஒரு டைம் டிலேவோ அப்படி இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஏமாற்றமோ நமக்கு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தவறுகள் ஒரு சில இடங்கள்ல நடக்குது. சோ நம்ம கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நம்ம இந்த தகவலை உங்கள்ட்ட பகிர்ந்திருக்கோம். ஒரு பெரிய அமௌண்ட்டை நமக்கு அந்த இடம் பிடிச்சிருச்சேன்னு சொல்லி நம்ம போயிட்டு கொடுக்கறது வந்து அட்வைசபிளா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து லீகல் டெக்னிக்கல் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தரா நீங்க வந்து ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. தேங்க்யூ.